जय श्री राम श्री टीवी நேயர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு மாசி மாதம் 9ஆம் நாள் பிப்ரவரி 21 இதே நாள் பிப்ரவரி 21 1894ஆம் ஆண்டிலே சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் என்ற விஞ்ஞானி பிறந்தார் பஞ்சாபிலே பிறந்தவர் எம்எஸ்சி வரை படித்தார் வெளிநாடுகளுக்கும் சென்று தன்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பட்டமேற்படிப்பு உயர்படிப்பென்றெல்லாம் ஈடுபடுத்தி கொண்டாலும் கூட பாரத நாடு திரும்பி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டி வந்தவர் ஆவார் சர் சிவி ராமன் ஹோமி பாபா விக்ரம் சாராபாய் ஆகியோடு இணைந்து பணியாற்றியவர் இந்த நாட்டு விஞ்ஞானத்துக்காக பாடுபட்டவர் தேசிய கல்விக் கொள்கை வகுப்பதிலே முக்கிய பங்கு வகித்தவர் சொல்ல வேண்டும் மத்திய அரசின் கல்வித்துறை செயலராகவும் பணியாற்றியவர் நம்முடைய சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் ஆவார் 1955 61வது வயதிலே மறைந்தார் அத்தகைய விஞ்ஞானி சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பிறந்த தினம் இன்று இதே நாள் பிப்ரவரி 21 1878 ஸ்ரீ அன்னை என்று பின்னாளிலே ஸ்ரீ அரவிந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மீரா அல்ஃபசா பிறந்தார் இவர் பிறந்தது பிரான்ஸ் தேசமாகும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்தான் ஆனால் சிறுவயது முதலே இவருக்கு ஏனோ கிறிஸ்தவத்தில் ஈடுபாடு இல்லை இதை தாண்டி ஒரு ஆன்மீகம் இருக்கிறது என்ற தெளிவு இருந்தது இவரையும் அறியாமல் சிறு வயசிலே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்வாராம் என்ன பெயர் பொருத்தம் என்றால் இவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததாலும் கூட இவர் தந்தை மீரா அல்ஃபசா என்று பெயர் வைத்தார் மீரா என்ற பெயர் பொருத்தம் பாருங்கள் ஆக மீரா ஸ்ரீ கிருஷ்ணனை நாடினார் கனவிலே ஒரு உருவம் தோன்றி தோன்றி கிருஷ்ணராக தோன்றுமாம் வழிகாட்டுமாம் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவருக்கு ஸ்ரீ ராஜயோகம் சுவாமி விவேகானந்தர் எழுதிய ராஜயோக புத்தகம் படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததும் ஓ ஆன்மீகம் இங்கே இருக்கின்றது வெறும் கடவுளிடம் புலம்போது என்பது ஆன்மீகம் அல்ல நிரந்தர மோட்சம் நிரந்தர நரகம் என்பதெல்லாம் இல்லை உள்முகமாக ஆன்மீக தேடல் என்பதுதான் நம்முடைய ஆன்மாவுக்கான பூர்ணத்துவம் எழுத முடியும் என்றே நம்பி அதன் பிறகு இவர் பகவத்கீதை படிக்கின்றார் கீதை படிக்க ஒரு தெளிவு ஏற்படுகின்றது பாரத நாடு வர வேண்டும் என்று ஆர்வம் வருகின்றது திருமணமான பின் ரிச்சார்ட் அவருடைய கணவரை அழைத்து வாருங்கள் நாம் பாரத நாடு செல்வோம் சொல்லுகின்றார் பாரதம் வந்து செல்கின்ற பொழுதுதான் அவருக்கு மேலும் ஆன்மீகத்தினுடைய உள் விஷயங்கள் தெரிய வருகின்றது மெல்ல மெல்ல ஆழமாக படிக்க ஸ்ரீ அரவிந்தர் சிந்திக்கின்றார் ஸ்ரீ அரவிந்தர் சிந்தித்த பின் தான் அவருடைய சித்தாந்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டு பின் 1920 ஏப்ரல் மாதம் நிரந்தரமாக பாண்டிச்சேரி வந்து தங்குகின்றார் 20 ஏப்ரல் 1920 நிரந்தரமாக பாண்டிச்சேரி தங்குகின்றார் வந்து தங்கி ஸ்ரீ அரவிந்தரோடு இணைந்து சாதனை புரிகின்றார் அந்த காலகட்டம் 1920 என்பது பிரெஞ்சு அரசாங்கம் இருந்த காலகட்டம் அப்போது இருந்த இந்தியர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஸ்ரீ அரவிந்தர் கேட்டார்கள் யார் இந்த பிரெஞ்சு பெண்மணி நம்மோடு இருக்கின்றாரே என்று கேட்க அவர் ஸ்ரீ அன்னை என்று ஸ்ரீ அறிமுகப்படுத்த அன்று முதல் அவர் ஸ்ரீ அன்னை என்று அழைக்கப்பட்டார் ஸ்ரீ அன்னை வந்த பிறகுதான் ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமம் என்று உருவாகியது பூரணயோகம் என்பதை வலியுறுத்தினார் ஸ்ரீ அரவிந்தர் வாழ்வனைத்தும் யோகம் என்பதை வலியுறுத்தினார் அதனுடைய வெளிப்பாடாக ஸ்ரீ அன்னை விளங்கினார் என்று ஸ்ரீ அரவிந்த் சொல்கின்றார் அப்படி பாரத நாட்டோடு தன் ஆன்மாவை இணைத்து கொண்டவர் ஸ்ரீ அன்னையாவார் இன்னும் கூட அரவிந்த் ஆசிரமம் சென்றால் பார்க்கலாம் அங்கிருந்து விளையாட்டு மைதானத்திலே ஸ்ரீ அன்னை சொன்னது போல ஸ்பிரிச்சுவல் மேப் ஆஃப் இந்தியா என்று ஒன்று இருக்கும் அதாவது அகண்ட பாரதத்தினுடைய வரைபடம் அங்கே இருக்கும் ஸ்ரீ அன்னை சொல்வது என்ன என்று சொன்னால் 1947 தேச பிரிவினை நடந்தது என்பது துரோகமாகும் அது சரியல்ல இயற்கைக்கு முரணானது தெய்வ குற்றம் என்று கூட சொல்கின்றார் பிரிந்திருக்கின்றவரை பாகிஸ்தானும் பாரதமும் பிரிந்திருக்கின்றவரை அல்லல் இருக்கும் என்று அரவிந்தர் கூட சொல்லியிருந்தார் அதே தான் அன்னை சொல்கின்றார் மீண்டும் இணையும் காலம் வரும் அகண்ட பாரதம் உருவாகும் அதுதான் உண்மையான பாரத நாடாகும் ஆகவே தான் எங்கே அரவிந்த் ஆசிரமத்திலே நாம் என்றும் போற்றுவது இந்த அகண்ட பாரதத்தான் சேதமில்லாத இந்துஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்பிட்டு பாப்பா என்று பாரதி சொன்னான் அல்லவா அப்படித்தான் ஸ்ரீ அன்னை கூட அகண்ட பாரதத்தின் வரைபடத்தை இன்றளவும் விளையாட்டு மைதானத்தில் வைத்து அதைத்தான் வழிபடுகின்றார்கள் ஸ்ரீ அன்னை என்ன சொல்கின்றார் என்றால் நிச்சயமாக இது தெய்வ சித்தம் அகண்ட பாரதம் அமையும் அகண்ட பாரதம் அமைகின்ற காலகட்டத்திலே சமஸ்கிருதம் பேசும் மொழியாகவும் தேசிய மொழியாகவும் ஆகும் என்று அவரிடம் சொல்லியிருக்கின்றார் இந்த நாளிலே ஸ்ரீ அன்னை பிறந்த இந்த நாளிலே அவதார நாளிலே அகண்ட பாரதம் வெகு விரைவில் அமைய வேண்டும் சமஸ்கிருதம் தேசிய மொழியாக வேண்டும் என்று நாம் மனசார பிரார்த்திப்போம் பாரத் மாதா கி ஜெய்